சில்ட்ரன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெரி குட். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிரீட்டிங்ஸ், வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஒரு பைபிள் ஸ்டோரி பார்க்கலாமா? இன்றைக்குள்ள பைபிள் ஸ்டோரி எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், ஜாஷ்வா சாப்டர் 9 இருக்குது. யோசுவா 9 அதிகாரத்தில் இருக்குது. ஜாஷ்வா அண்ட் இஸ்ரலைட்ஸ் ப்ராமிஸ் லேண்டை நோக்கி என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க? அப்படி மூவ் ஆகிட்டே இருக்கிறாங்க, சரியா? அப்போது அவங்க ஜெரிகோ க்ராஸ் பண்ணிட்டாங்க, ஏஇ அப்படிங்கிற அந்த டவுனை க்ராஸ் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க பக்கத்தில் இன்னும் நிறைய இடம் இருக்குது. அப்போ அதில் ஒரு இடம் தான் என்ன அப்படின்னு சொன்னால் கிபியோன். இந்த கிபியோன் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படின்னு சொன்னால், இந்த கில்கால்ல இவங்க போட்டிருக்கிற இந்த கேம்ப்லேருந்து ஒரு 3 days டிஸ்டன்ஸில் இருக்குது, சரியா? இப்போ இவங்க இங்கே வந்ததை இந்த கிபியோனுக்குள்ள பீப்புள் அங்குள்ளவங்களாம் கேள்விப்பட்டு, அடுத்தது இந்த இஸ்ரவேலர் கிபியோனை அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த கிபியோனியர்லாம் பயந்து அவங்க ஒரு பிளான் போட்டாங்க, சரியா? என்ன பிளான் போட்டாங்க அப்படின்னு சொன்னால், அவங்களுடைய அம்பாசேடர்ஸ், அவங்களுடைய ஸ்தானாதிபதிகள், சரியா? ஸோ அங்குள்ளவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னு ஒரு பிளான் போடுறாங்க. நம்ம என்ன பண்ணலாம், ஜாஷ்வா கிட்ட போகலாம். போய் அந்த ஜாஷ்வான் இஸ்ரேலைட்ஸ்க்கு ஒரு பீஸ் ட்ரீட் வச்சு நம்மளை நாமளும் என்ன பண்ணிவிடும், சேஃப்டியாக பாதுகாத்துக்கிடும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளான் போட்டாங்க, சரியா? அப்போது அவங்க பக்கத்தில் இருந்து போனது தெரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் ஜாஷ்வா என்ன பண்ணுவார், அது ப்ராப்ளம் ஆயிரும். அப்போ அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், ரொம்ப தூரத்துலேருந்து வர மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்துல ஒரு ஆக்டிங் கொடுக்குறாங்க, சரியா? அப்போ ரொம்ப தூரத்துலேருந்து வந்தால் என்ன இருக்கும், செருப்பு ரொம்ப பழசாக இருக்கும், அவங்க கையில் இருக்கிற பிரெட்டுலாம் ரொம்ப ஊசி போய் இருக்கும். ஸோ இப்படிலாம் அவங்க என்ன பண்ணுறாங்க, சில ஐடென்டிஃபிகேஷனை க்ரியேட் பண்ணி அவங்க அப்படி என்ன பண்ணுறாங்க, இந்த ஜாஷ்வா கிட்ட போய் ரீச் ஆகிறாங்க, சரியா? இப்போ இந்த கில்காலில் இந்த ஜாஷ்வா அண்ட் கிபியோனைட்ஸ் மீட் பண்ணி அவங்க என்ன பண்ணுறாங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க. உடனே ஜாஷ்வா என்கொயரி பண்ணுறாரு, நீங்கள் யார், எங்கேருந்து வந்தீங்க, உங்களுக்கு என்ன வேணும்? அப்போ இந்த கிபியோனைட்ஸ் அவங்க வந்து உண்மையை சொல்லலை. அவங்க என்ன சொல்கிறாங்க, நாங்கள் பக்கத்துலேருந்து வந்திருக்க ஜாஷ்வாக்கு தெரிஞ்சால் பெரிய பிரச்சனையாயிரும், அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, நாங்கள் ரொம்ப தூரத்துலேருந்து வந்திருக்கோம், பாருங்கள் இங்கே பாருங்கள், எங்கள் கையில் இருக்கிற பிரெட்டுலாம் பாருங்கள் எவ்வளோ பழசைட்டு, எங்கள் செருப்புலாம் பாருங்கள் எவ்வளோ பழசைட்டு, எல்லாமே பழசைட்டு பாருங்கள், ட்ரெஸ்ஸெல்லாம் பாருங்கள் ட்ரெஸ்லாம் எவ்வளோ பழசாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ட்ரெஸ்ஸு, அந்த சாண்டில், அந்த பிரெட்டெல்லாம் காமிச்சு என்ன பண்ணுறாங்க, அவங்க ஏமாத்துறாங்க, சரியா? ஏன்னா இவங்க ரொம்ப கிட்டத்துலேருந்து வந்திருக்காங்க, பட் தூரத்துலேருந்து வந்ததாக இந்த ஜாஷ்வா கிட்ட போய் சொல்லி அந்த இடத்துல ஒரு பீஸ் ட்ரீட் வைக்கிறாங்க, சரியா? அப்போ இந்த இஸ்ரவேலர் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்காம அவங்க கொண்டு வந்த போஜன பதார்த்தங்கள், அந்த ப்ரொவிஷன்ஸ்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அந்த இடத்துல ஒரு ஒப்பந்தம், ஒரு ஓத்து எடுக்கிறாங்க. என்ன அப்படின்னு சொன்னால், உங்களுடைய உயிருக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, பாதுகாப்பாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லி இந்த ஜாஷ்வா இந்த கிபியோனைட்ஸ் கூட, அவங்க கிபியோனைட்ஸ் அப்படின்னு சொல்லி தெரியாமல் அவர் ப்ராமிஸ் பண்ணியிருந்தார். அவங்களுடைய லைஃப்க்கு ஒரு சேஃப்டிக்காக ப்ராமிஸ் பண்ணியிருந்தார். இப்போ ப்ராமிஸ் முடிஞ்சு, பீஸ் ட்ரீட் முடிஞ்சு, பட் இவங்களுக்கு ஒரு டவுட்டு. என்ன, உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க யார், எங்கேருந்து வந்தவங்க அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க, பின்னாடி போய் பார்க்குறாங்க. கடைசியில் பார்த்தா கண்டுபிடிச்சிக்கிட்டாங்க, இவங்க யார், கிபியோனைட்ஸ், பக்கத்துலேருந்து தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இந்த இஸ்ரேலைட்ஸ்லாம் ஜாஷ்வா கிட்ட மறுபடியும் சொல்கிறாங்க, நீங்கள் எப்படி ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்டீங்க, நம்ம எப்படி கிபியோன் அட்டாக் பண்ண முடியும், எப்படி நம்ம இவங்களை பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஜாஷ்வா கிட்ட பிரச்சனை பண்ணுறாங்க. ஸோ அதனால் ஜாஷ்வா இந்த கிபியோனைட்ஸை கூப்பிட்டு, எதுக்கு நீங்கள் எங்ககிட்ட இப்படி போய் சொன்னீங்க, ஏன் எங்களை நீங்கள் சீட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அந்த கிபியோனைட்ஸ் கிட்ட கேட்கும்போது, கிபியோனைட்ஸ் என்ன தெரியுமா சொன்னாங்க, நீங்கள் ஜெரிகோவை க்ராஸ் பண்ணிட்டீங்க, ஆயியை க்ராஸ் பண்ணிட்டீங்க, அடுத்தது நீங்கள் எங்களை தான் அட்டாக் பண்ண வருவீங்க. ஸோ அதனால் எங்களுடைய உயிருக்கு சேஃப்டி வேணும், எங்களுடைய உயிருக்கு பாதுகாப்பு வேணும், அதனால தான் நாங்கள் என்ன பண்ணோம், போய் சொன்னோம் அப்படின்னு சொல்லி ஜாஷ்வா கிட்ட சொன்னாங்க, சரியா? ஸோ இப்போ ஜாஷ்வா என்ன பண்ண முடியும், ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போது அவங்களுக்கு சேஃப்டி கொடுக்கறதுக்காக ஜாஷ்வா ப்ராமிஸ் பண்ணிட்டார். ஸோ அதனால் அவங்கள மறுபடியும் அந்த சிட்டிக்கு அனுப்ப முடியாது. ஸோ அதனால் இவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால்,
இஸ்ரேலட்ஸ் கூடயே அவங்க பண்ணுற ஆல்ட்ருக்கு, இந்த வுட்டுலாம் கட் பண்ணுறதுக்கு, வேறு அந்த வாட்டர் தண்ணிலாம் சுமக்கிறதுக்கு, இப்படிப்பட்ட சின்ன சின்ன வேலைகளை இந்த இஸ்ரேலட்ஸ் கூடயே அவங்க இருந்து செய்யும்படியாக ஆர்டர் பண்ணிட்டாரு. ஓகே சில்ட்ரன், ஸோ இதுதான் அந்த ஸ்டோரி. இதுலேருந்து நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு சொன்னால், இஸ்ரவேலர் ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை செஞ்சாங்க. என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, ஜாஷுவா சாப்டர் 9:14, த மென் ஆஃப் இஸ்ரேல் சாம்பிள் தர் ப்ரொவிஷன்ஸ் பட் டிட் நாட் என்கொயர் ஆஃப் த லார்ட். அப்பொழுது இஸ்ரவேலர் கர்த்தருடைய வாக்கை கேளாமல் அவர்களுடைய போஜன பதார்த்தத்தில் சிறிது வாங்கி கொண்டார்கள். ஆண்டவருடைய வார்த்தை கேட்கணுமா கேட்க வேண்டாமா? நமக்கு முன்பின் தெரியாத ஒருத்தங்க எங்கேயோ இருந்து வராங்க, அவங்க எங்களை நீங்கள் பாதுகாத்துக்கிடுங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ இவங்களும் அவங்ககிட்ட ஓகே, நாங்கள் உங்களுக்கு சேஃப்டியாக நாங்கள் என்ன பண்ணுறோம் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணி கொடுக்குறாங்க. ஆண்டவர்கிட்ட கேட்டிருக்கணுமா இல்லையா? ஸோ நிறைய நேரம் நமக்கும் தெரியாமல் ஆண்டவருக்கு பிரியமான காரியமாக இல்லையான்னு சொல்லி கேட்க தவறுகிறோம். அப்போ ஆண்டவரே, நான் வந்து எங்கே போகிறேன் ஆண்டவரே, இந்த இடம் உங்களுக்கு பிடிக்குமா, இந்த இடத்துக்கு போகிறது, இந்த ஃப்ரெண்டு கூட போகிறது உங்களுக்கு ஓகேவா? அப்போ ஆண்டவர், நோ ப்ராப்ளம், கேரி ஆன். ஸோ எல்லாத்துலேயுமே நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கலாம், சரியா? ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம கரியராக இருக்கலாம், நம்ம ஃபேமிலி லைஃபாக இருக்கலாம். ஓகே, பெரியவங்களும் நம்ம நிறைய பேர் கேட்குறோம்ல, அதனால் ஆண்டவரே நான் இந்த கிளாஸஸ் செலக்ட் பண்ண போகிறேன், இது ஓகேவா? நான் இந்த ஸ்கூலுக்கு போக போகிறேன், இந்த ஸ்கூலில் நான் படிக்கிறதுக்காக நான் ஒரு டிசிஷன் எடுத்திருக்கேன், ஓகேவா? நான் இந்த காலேஜுக்கு போக போகிறேன், இந்த காலேஜில் படிக்கிறதுக்கு ஒரு டிசிஷன் எடுத்திருக்கேன், ஓகேவா? ஸோ இப்படி சின்ன சின்ன காரியங்களும் கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஆண்டவர்கிட்ட கேட்டு ஆண்டவருக்கு பிரியமா இல்லையா அப்படிங்கிற ஒரு இன்ஸ்பிரேஷன் நமக்கு வரும், சரியா? ஸோ ஹோலி ஸ்பிரிட் நமக்கு வந்து அதெல்லாம் சொல்லி கொடுப்பாங்க, சரியா? ஸோ அதனால் எல்லாமே நம்ம என்ன பண்ணலாம், ஆண்டவர்கிட்ட கேட்டு நம்ம டிசிஷன் எடுக்கலாம், சரியா? ஸோ சின்ன சின்ன காரியமாக இருக்கட்டும், பெரிய பெரிய காரியமாக இருக்கட்டும், மேக்சிமம் ட்ரை பண்ணுங்க. ஆண்டவரே, உமக்கு பிரியமானதை நான் செய்யும்படி எனக்கு போதித்து அருளும் சொல்லி ஆண்டவர்கிட்ட நீங்கள் கேளுங்க, சரியா? ஸோ இதை நினைவு கூறும் மன்னமாக ஒரு அருமையான வசனம் எங்க இருக்கு அப்படின்னு சொன்னா, சாம் 143:10, டீச் மீ டு டூ யோர் வில் ஃபார் யுவர் மை காட், மே யுவர் குட் ஸ்பிரிட் லீட் மீ ஆன் லெவல் கிரவுண்ட். உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தருளும், நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில் நடத்துவாராக. டீச் மீ டு டூ யோர் வில். அப்போ ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே எனக்கு நீங்கள் போதிங்க, ஆண்டவரே உங்களுடைய ஸ்பிரிட் எனக்குள்ள இருக்கு, கரெக்டான பாதை நீங்கள் எனக்கு போதிங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காரியத்திற்கும் ஆண்டவருடைய வாக்கை கேட்டு ஆண்டவருக்கு பிரியமானதை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் மென்மேலும் உங்களை ஆசீர்வதிப்பார். ஓகே சில்ட்ரன், டேக் கேர், பை பை, தேங்க்யூ.